ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம அந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட், அதாவது சென்னை மாநகராட்சியில் உள்ளவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோஸாக தனியாக போட்டிருந்தோம். அந்த வீடியோ கமெண்ட் நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ நான் வந்து சென்னையில் இருக்கேன் ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இப்போ பார்க்கக்கூடிய இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ளவங்க மட்டும்தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்க யாருமே பண்ணிக்கிற முடியாது. சென்னைக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெருநகர சென்னை மாநகராட்சியில் உள்ளவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்த் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா அந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுக்கிற நோட்டிஃபிகேஷன் டபுள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி புது வீடியோஸ் போட்டாலும் மொபைல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்த்திங்கன்னா பர்த் அண்டு டெத்து சர்டிஃபிகேட்டு டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம். என் பர்த் அண்டு டெத்து சர்டிஃபிகேட் வந்து சேம் தான். நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன் .gov.in இந்த வெப்சைட்டுக்கு வந்து உள்ளே வந்துக்கோங்க. வெப்சைட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜெண்டர் கேட்பாங்க. ஜெண்டர் வந்து குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து மேல்னா மேல் கொடுத்துக்கோங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. குழந்தை வந்து எந்த நேரத்தில் சாரி எந்த நாளில் வந்து பிறந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து கரெக்டாக கொடுங்க, அப்போ தான் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வரும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டை வந்து கொடுக்குறேன். டேட்டை வந்து கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே ஒயிட் கலரில் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் வந்து கரெக்டாக இந்த பெட்டியில் வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க பாக்ஸில். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக என்டர் பண்ணுறேன். அந்த நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் அட்வான்ஸ் சர்ச்சுன்னு இருக்கும், அது கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் இருக்கும், அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி கீழே வாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பேஜ் வந்து இப்படி இருக்கிறதுனால எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. அது அப்படியே கீழே வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழே வந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அதில் வந்து இருக்கும். அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டது வந்து March 3, 1995. இந்த டேட்டில் வந்து சென்னையில் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்த் ஆயிருந்தாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வரும். இதில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து குழந்தைங்களுடைய பேர் வந்து நல்லா பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்து இந்த பர்த் சர்டிஃபிகேட் ரிஜிஸ்டர் ஆனும் போது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு பேர் வைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுடைய பேர் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து லைவாக வந்து டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு காட்டுறேன். கீழே சைடில் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து மேலே வந்து டவுன்லோட் ஆகி ப்ரிண்ட் அவுட் மாதிரி வந்துடும். அதை நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுடைய மொபைல் மூலியமாகவும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து உங்களுடைய மொபைல்லேயே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ரௌசிங் சென்டர் நெட் சென்டர் தான் போய் டவுன்லோட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய மொபைல்லேயே வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம். உங்கள்கிட்ட லேப்டாப்பு கம்ப்யூட்டர் எது இருந்தாலுமே பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்டை வந்து காட்டுறேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டு பர்த் சர்டிஃபிகேட்டு. கீழே வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன், அதாவது சிக்னேச்சரோடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு, இங்கே கலர் பிரிண்ட்டாகவும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதே தெரியாமல் நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கமெண்ட் செக்ஷனில் நிறையா வந்துட்டுருக்கு, பர்த் சர்டிஃபிகேட்காக நான் வந்து நிறைய அமௌண்ட்லாம் செலவு பண்ணேன் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக வந்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் எடுக்க முடியும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்லேயோ இல்லை கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்லேயோ நீங்கள் போய்ட்டு வாங்குற மாதிரி இருக்கும்.
இதுபோல் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.